வெல்கம் டு டீ பிரேக். சோ நம்ம இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம லோகோ வந்துருச்சு. சோ லோகோ போனதுக்கு அப்புறம் என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் 2 லிட்டர் டில்டிங் வெட் கிரைண்டர் தான் நாம வச்சிருக்கோம். சோ இத தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தறலாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஹூஸ் தட் டிஸ்டர்பன்ஸ்? சரி வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து 2 லிட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்துடலாம். வெளில 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 அம்பளுக்கு மத்தியில் அது வெளிலலாம் இல்லை, கார்போன். ஸோ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,595 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் வந்து அமேசான் பிக் பில்லியன் டேஸ் ஃபெஸ்டிவலில் வாங்கினோம். அதோட ரேட் நாங்கள் அமேசானில் வாங்கினப்போ 5,200 ருபீஸ். சோ இப்போ வந்து அதோட லிங்க் வேணா நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. வாங்கணும்னா வாங்கிக்கலாம். சோ இப்போ உள்ள இருந்து பாக்ஸை வெளியில எடுத்துறலாம். ஒரே இதுவா இருக்கு. ஓகே, ஓப்ஸ், தலைகீழ இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நேரம் நிமித்தி வச்சிருவோம். யா, பிரஸ்டீஜ். சோ இந்த கம்பெனியோட பிராண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ். And இது வந்து இட்ஸ் குவிக்கர் அண்ட் குவைட்டர்னு போட்டிருக்காங்க. வெட் கிரைண்டர் 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து இது ஒரு டில்டிங் கிரைண்டர். ஸோ தட் நீங்கள் வந்து மாவை உள்ளேந்து எடுக்கிறது, இந்த கல்லை உள்ளேந்து எடுக்கிறதுலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஸோ டில்ட் பண்ணி அப்படியே மாவை கவுத்து எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் சுற்றி சுற்றி அதே தான் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளேந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் தான். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? புடிடா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்காங்க, நம்மளோட மேனுவல் தான். ஆனால் அதெல்லாம் பழக்கம் நம்மளுக்கு இல்லை, தூக்கி போடுங்க அதை. ஸோ அதுதான், நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேனுவல் பார்த்து கற்றுக்கலாம். பட் எனிவே நாங்கள் இந்த வீடியோலேயே சொல்லி கொடுத்துருவோம் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ மேலே இருக்க தெர்மோகோல் எடுத்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம கிரைண்டர் இருக்கு, நல்லாவே பேக்கிங் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட்லலாம் ஃபுல் கார்போர்ட் கொடுத்து ப்ரொடெக்ஷனோட பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வெல் டன் ரோல் மாதிரி இருக்குது. ஸோ வெல் டன், பேக்கிங் வாஸ் குட். அண்ட் இதுதான் வந்து லிட்டு. ஸோ மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த லிட் இது தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது. இது என்னத்துக்குன்னா மாவு அரைக்கிறதுக்கு இல்ல, லைக் இந்த கோதுமை மாவை பிசையறதுக்கு, கையில பிசையறதுக்கு பதில் நீங்க இந்த கிரைண்டர்ல போட்டு விட்டு தண்ணி ஊத்தி அதை அந்த அந்த லிட்டை வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியா மாவா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், கோதுமை மாவு. இன்னொன்னு வந்து அந்த மாவை வந்து இது பண்றதுக்கான ஒரு என்னப்பா சொல்லுவாங்க அதுவும், இது வந்து கோகனட் ஸ்கிராப்பர், தேங்காய் துருவறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ மேல நீங்க தேங்காய் வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணீங்கன்னா ஈஸியாக அது துருவி கொடுத்துரும். பட் ஹேண்டில் வித் கேர், ரொம்ப ரிஸ்கி ப்ராசஸ் அது. ஸோ உள்ளேருந்து அம்மா என்ன வீட்டாக இருக்குது, உள்ளேருந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த கவர் எடுத்து பார்த்துருவோம். பார்த்துருவோமா? 3, 2, 1, இன்னும் போல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளேருந்து மிஷின் அதாவது கிரைண்டரை வெளியில் எடுத்துடலாம். அந்த கல்லெல்லாம் நல்லா தெரியுது, அதுக்கும் நல்ல தரமாக கொல் சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் நிஜமாலே பிரஸ்டீஜ் சைடில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பிரஸ்டீஜ் டேபிள் டாப் வெட் கிரைண்டர் அப்படின்னு போட்டிருக்கு, தூக்க முடியல அதனால கவர் அப்படியே கீழே இறக்கிடலாம். ஓகே, ரொம்ப வீட்டெலாம் இல்லைங்க, சும்மா ஆக்டிங் தான். ஓகே, தூக்க முடியும் நம்மளால. ஸோ வெட் கிரைண்டர்னு போட்டிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து இப்படி தான் இருக்குது, வெட் கிரைண்டிங், ஆட்டா, நீடிங், கோகோனட் ஸ்க்ரேப்பிங் அப்படின்னு 3 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பட்டன் இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் ஓவர்லோட் போட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்காக ஒரு ஓவர்லோடு லைட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்குது இல்லையா. இதை டில்ட் பண்ண வைக்கணும்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைட் பட்டன் அமுக்குனிங்கன்னா அப்படியே கிரைண்டர் கவுந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் மாவு அரைச்சிட்டு கீழே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேராக லைவில் டெஸ்ட் பண்ணிடலாம், உளுந்து போட்டு மாவு அரைச்சிடலாம். உளுந்து போட்டு தான் மாவு அரைக்க முடியுமா? இல்ல, நின்றுகிட்டே கூட அழைக்கணும், உழாம உளுந்துதான் அரைக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ நம்ம உள்ள போட்டாச்சு, மிஷின் ஆன் பண்ணிடலாம். யா, நல்லா ஸ்பீடாக தான் சுற்றுது. ஸ்பீடாக சுற்றுறது தான் முக்கியம், மாவு வந்தது தான் முக்கியம்.
அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்க பூச்சி மாவா மாறிடுச்சா. ஸோ இப்போ நம்ம மாவை ஆல்மோஸ்ட் அரைச்சி முடிக்க போகிறோம். இப்போ இதை வந்து எப்படி ஈஸியாக டில்ட் பண்ணி நான் உங்களுக்கு டெமோ காட்டணும் இல்லையா, அதே மாதிரி இப்போ லைவாக செக் பண்ணி பார்த்துடலாம். ரைட் சைடில் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பட்டனை அமுக்குனீங்கன்னா அப்படியே சாயும். ஸோ அப்படியே விட்டுறாதீங்க, டக்குன்னு சாஞ்சு கீழே கொட்டிடும். ஸோ அதனால ஜாக்கிரதையாக பிடிச்சிட்டு பக்கெட்டில் வந்து மாவை ஊற்றிக்கலாம். இப்போ கீழே பக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கவுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து இவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். அதே மாதிரி வாஷ் பண்ணுறப்போ கூட நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையிலே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஈஸியாக கவுத்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோனை கூட வெளில எடுக்கல, அப்படியே வாஷ் பண்ணிட்டோம், ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்களா, சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த உங்களுக்கு ஈஸியாக மாவு அரைக்கணும் அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற நேரத்தில் எனக்கு வந்து மாவரைக்கெல்லாம் டைமே இல்லை, பெரிய கிரைண்டர் வாங்கினா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 லிட்டர் கிரைண்டர் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக மாவு அரைச்சி ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு இல்லைனா 12 ரூபாய் கொடுத்தாலே கீழே அரைக்கலாம். அதே மாதிரி கோகனட் ஸ்க்ரேப்பிங் அப்புறம் கோதுமை மாவு பிசையறதுக்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த கிரைண்டரை நீங்கள் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் விஜயானிஷ் அண்ட் நான் தான் நானே தான். பை 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 பை.